ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு அழகான 3BHK ஈஸ்ட் வேஸ் ஹவுஸ் பில்டிங் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இந்த ஷோக்கில் போய் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு 3BHK ஈஸ்ட் வேஸ் ஹவுஸ். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் ஒத்தக்கால் மண்டபங்கிற இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா, இதோட லேண்ட் சைஸ் மொத்தம் 3.25 சென்டில் ஈஸ்ட் ஃபேஸ் பார்த்து மாற பில்டிங் கட்டியிருக்காங்க. 1150 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கும் நல்ல ஸ்பேசியஸான இடம் இருக்கிற மாதிரி வீடு வந்து அமைச்சிருக்காங்க. பில்டிங் சுற்றி ஆல் ரவுண்ட் செட்பேக் விட்டு இந்த பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்க்கிங் ஏரியா. இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, 13x18 சைஸில் நல்ல பெரிய கார் பார்க்கிங் வந்து கொடுத்து கட்டியிருக்காங்க. அவுட்டரில் பார்த்திங்க அப்படின்னா, ஸ்டேர்கேஸ் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லிவிங் ஏரியா. உள்ள நம்ம என்ட்ரு ஆகி இதோட சைஸை வந்து பார்த்துடலாம். லிவிங் ஏரியா பொறுத்தளவுக்கு இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, 11x20 சைஸில் லிவிங் கம் டைனிங்கை பிளான் பண்ணி நல்ல பெரிய ரூம்பாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. வால் ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா, பட்டி பார்த்து ஒயிட் கலர் பெயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாக நல்லா ரிச் லுக் வர்ற மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோர் டைல் பொறுத்தளவுக்கு 2x2 வெர்டிஃபைட் ஃப்ளோர் டைல் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நம்ம கிச்சன் பார்த்துடலாம். இந்த கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா, இதோட சைஸு 10x8 சைஸில் அமைஞ்சிருக்கு. நல்ல விண்டோவோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, பெரிய சைஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க. இன்னரில் பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக அதிகமாக கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 பெட்ரூம், 3BHK, ஃபுல்லாக கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு ஸ்மால் சைஸ் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, 10x9 சைஸில் பெட்ரூம் ஒன்று அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பொறுத்தளவுக்கு இதுக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் டாய்லெட் இல்லாமல் காமனாக வந்து கொடுத்துருக்காங்க. 2 பெட்ரூமுக்கு வர்ற மாதிரி சென்டர் பிளேஸில் காமனான டாய்லெட் பாத்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் இன்னொரு ஸ்மால் சைஸ் பெட்ரூமை வந்து பார்த்துடலாம். இதோட இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, 10x11 சைஸில் நல்ல காம்பேக்டான பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சென்டரில் 4x4 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வெளிச்சம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. அடுத்ததாக இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்துடலாம். நல்ல ஸ்பேசியஸான இடத்துல இந்த பில்டிங் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா, 13x10 சைஸில் மாஸ்டர் வந்து பெட்ரூம் வந்து அமைச்சிருக்காங்க. அதுபோக டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா, 7.5x4 சைஸில் நல்ல பெரிய டாய்லெட் வந்து, அட்டாச்சு டாய்லெட் வந்து இதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பில்டிங் பொறுத்தளவுக்கு இது ஈஸ்ட் ஃபேஸ் பில்டிங். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா, மொத்தம் 39 லேக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் பொறுத்தளவுக்கு நெகோஷியபிள் தான். அருமையான பில்டிங், நல்ல லொக்கேஷனில் இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு இந்த பில்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். அவுட்டரில் சம்பு செப்டி டேங்க் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.